கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு உரையாடுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாவீது அரசனுடைய மகாபிரிய வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் அந்த மனிதன் எப்பொழுதும் எந்த நாளிலும் அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்பதை நாம் வேதத்திலே நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு காரியத்தை தொடங்கும் பொழுதும், ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுதும் இந்த தாவீது அரசன் மகாபிரிய வெற்றிகளை உலகத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான அரசன், அற்புதமான தேவ மனிதன். அவன் கடைபிடித்த ஒரு ஒழுங்குகளை பார்த்தீர்களானால், எல்லா சமயத்திலும் அவன் தேவனை ஆலோசித்து எப்பொழுதும் தேவனையே தனக்கு முன்பாக நிறுத்தி, பாருங்கள், அதிகாலையில் தேவ சமூகத்திலே காத்திருந்து காரியங்களை தொடங்குகிற மனிதனாக இருந்து தன் வழிகளில் எல்லாம் பாக்கியவானாக இருந்திருக்கிறான். பாருங்கள், இப்பொழுதும் 37 சங்கீதம் 5 வசனம் முதல் நாம் பார்த்தோமானால் அநேக காரியங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த தாவீது அரசன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், நம்முடைய வாழ்க்கையை எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துன்பங்கள், போராட்டங்கள், போட்டிகள், பகைகள், எத்தனையோ சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், எத்தனையோ மரண கண்ணிகள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து நீங்கள் மரண வேதனையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஆபத்துகள் மகா கொடிதாய் இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலும் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை அந்த தேவ மனிதன் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழியை அதிகாலையில் தேவனிடத்தில் என்ன செய்யலாம், ஒப்புவிக்கலாம். ஒப்புவித்து அவர் மேல் நாள் முழுவதும் பகல் முழுவதும் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஐயா, நீ அவற்ற உன் பாரத்தை, வழிகளை, அல்லது உன்னுடைய திட்டங்களை, உங்கள் ஊழியத்தை அவரிடம் கொடுக்காமல், நானே சுமப்பேன், நானே கட்டுவேன், நானே பாதுகாத்துக் கொள்வேன், நானே நடத்துவேன் என்று நாம் இருப்போமானால், நாம் அநேகமாக மிக அழிவான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஐயா, உங்கள் காரியங்களை, அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை இந்த ஜப வேளையிலே நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். நீங்கள் இந்த ஜப நிலையிலே இருந்து இதை கவனியுங்கள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு என்று தாவீது சொல்லுகிறார். ஐயா, உன் வழியெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சாச்சே, உங்க பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட ஒப்புவிச்சாச்சே, ஐயோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னால தாங்க முடியவில்லை என்று சொன்னீர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே. அவற்றை வந்த பிறகு, அவற்றை ஒப்படைச்ச பிறகு நாம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள், அவனுடைய அழிவு வருகிறது என்று காண்கிறார் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அநேக முறை தேவ பிள்ளைகள் அநேக இக்கட்டுகள், அவமானங்கள், வெட்கமாய் போகிற பல்வேறு பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், இன்னும் நினைத்த காரியங்கள் தாறுமாறாய் போகிற சூழ்நிலைகள், நஷ்டங்கள், பொருள் நஷ்டம், அநேக துன்பங்களிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். பாருங்க, இங்க துன்மார்க்கன், சத்ரு அல்லது சத்ருவால் தூண்டப்பட்ட சில நபர்கள் கூட ஒருவேளை நீதிமானுக்கு, உங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து உங்கள் பேரில் பற்கடிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரோ அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள், அவர்களுடைய அழிவு இதோ வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு விரோதமா வருகிறவன், உங்களுக்கு விரோதமா வருகிறவன் எப்படி 7 வழியாய் சிதறடிக்கப்படுவான் என்று அவருக்கு தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களிலே சிலர் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறதிலே, உங்களை நோகடிக்கிறதிலே, உங்களை மனமடிவாக்குகிறதிலே அநேகர் மன மகிழ்ச்சியாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவர்களை பார்த்து நகைக்கிறார். ஏன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போறது உங்களுக்கு என்னடா தெரியும், என் பிள்ளைகளுக்கு, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் வைத்திருக்கிற
மேலான பாக்கியங்களை, மேலான ஆசீர்வாதங்களை நீ அறியாதபடியினாலே இப்படி செய்கிறாய் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பாராம். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிழக்கு வெளுத்து வரும் சாமத்திலே என்ன நடந்திருக்குது, அந்த 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 செங்கடலை தாண்டி நம்முடைய ஜனங்கள் எல்லாம், தேவ ஜனங்கள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பார்வோனும் அவனுடைய பலத்த சேனையும் மகா திரளான இராணுவமும் ரதங்களும் குதிரை வீரருமாய் இவர்களை தொடர்ந்து பிடிப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் மேகங்களுக்கு மத்தியில் இருந்து, வானத்தில் இருந்து இந்த எகிப்தியரின் சேனையை பார்த்தார். பார்த்தார், ஏ எங்கடா போறீங்க, டேய் இந்த செங்கடலையை தாண்டி என் பிள்ளைகளை அழிக்க போறீங்களா, உங்க அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் பார்த்தார், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்குகள், உங்களை தொல்லைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற எல்லா தீங்குகளையும், எல்லா விதமான துன்மார்க்கமான வேலைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சில வேலைகளில் நகைக்கிறார். ஏன்னா உங்களுக்கு வருகிற மகிமையும் அவர்களுக்கு வருகிற அழிவும் கர்த்தர் அறிந்ததே. பாருங்க, 39 வசனத்திலே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஐயா, தேவ பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, சுகம், விடுதலை, ஆரோக்கியம், சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். ஐயா, இக்கட்டு காலத்தில் இந்த அற்புதமான ஆண்டவரே உங்கள் அடைக்கலமாயிருப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே நீங்கள் ஜப நிலையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் பற்கடிக்கிறவர்களை, எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே இந்த அதிகாலையில் வேளையிலே வருகிறேன் சுவாமி. சொல்லுங்க, எத்தனை பாடுகள், ஐயா எத்தனை உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானங்களுக்கு மத்தியிலே சுழ்ந்து கொண்டிருக்கிற என்னை நீர் அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு அடைக்கலமாயிருப்பீர். எங்களுடைய ரட்சிப்பு உம்மாலே வரும், அது வரட்டும் சுவாமி. கேளுங்க வாயை திறந்து, ஐயா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியா இறங்குவீராக, எல்லா விதமான துன்பங்கள் துயரங்களில் இருந்து எங்களை காக்கும்படியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. சொல்லுங்க, கர்த்தர் அவர்களை பார்த்து நகைக்கிறார் என்று அறியுங்கள் தேவ பிள்ளைகளே. ஐயா, ஜப வேளையில் கூட மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் கர்த்தர் நிறைவாக்குவார், அதை எனக்கு அருள் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சுவாமி. சொல்லுங்க வாயத்திறந்து, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளை எல்லாம் உமக்கு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. ஐயா, அந்த அற்புதமான இளைஞன் யோசேப்பை போல, ஐயா சகோதரர்களால், சொந்த குடும்பத்தாரால் தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம், வீசப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் உம்மையே நம்பி இருக்கிறோம். ஐயா, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த மோசமான காலகட்டத்திலே ஐயா தீதாய் எங்களை யோசேப்புக்கு என்ன பேசினார்களோ, எப்படி பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டானோ, எப்படி சொந்த குடும்பத்தாரால் தூக்கி எறியப்பட்டானோ, எப்படி சிறைச்சாலையில் போடப்பட்டானோ, எத்தனை அவமானங்களையும் ஐயா சகித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், எல்லா பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவீராக, எங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. அந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையில் இருந்து ஒரு சிங்காசனத்தை கொடுத்த தேவன் என் பிள்ளைகளை இன்றே நினைத்தருளுவீராக. திறந்து கேளுங்க, மொர்தெகாய் என்ற அந்த அற்புதமான மனிதனுக்கு விரோதமாய், ஓ 80 உயரத்திலே தூக்குமரம் செய்த ஆமானின் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்த என் தேவன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி செய்கிறவர்களுக்கு நீதி செய்வீராக. கேளுங்க வாயை திறந்து, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் மகளுக்கு, என் மகனுக்கு விரோதமாய், ஐயோ எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், எங்களை அழிப்பதற்கும் கெடுப்பதற்கும் தீங்கு செய்கிற, தீமை செய்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் எங்களை காக்கும்படியாய், கர்த்தாவே உங்க மன துருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி, யூத குலத்தை, தேவ ஜனங்களை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனது போல எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தருக்கு, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக.
எங்களுக்காக மனக்காடவும், ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யவும், நாங்கள் படுகிற பாடுகளுக்கு விரோதமாக எங்கள் பட்சத்திலே நிற்கவும் கர்த்தாவே உம்மை வருந்தி அழைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இரக்கம் காருண்யம் எங்கள் மீது இறங்குவதாக. பெரிய காரியங்களை செய்யும்படியாய். ஐயா சங்கீதம் 118:5-6 சொல்லப்பட்டது போல, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா இந்த நெருக்கங்களில் எல்லாம் இருந்து நாங்கள் விடுதலை அடைவதற்காக கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த கூப்பிடுகிற இந்த ஜப வேளையில எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கர்த்தர் அவர்களின் ஜபத்தை கேட்டருள்வீராக. ஜபத்தை கேட்டு இந்த பிள்ளைகளை விசாலத்திலே வைப்பீராக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீதரசன் சொன்னது போலே, ஐயா நாங்களும் சொல்லும்படியாய், கர்த்தரே பலத்த அரணும் கோட்டையும் கண்மலையும் கேடகமுமாய் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவள் குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. தாவீது பட்ட பாடுகள் போல ஐயா எத்தனையோ உபத்திரவங்கள் போராட்டங்களை சூழ்ந்து சகித்து வந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஏற்ற பலத்தை பலனை பதிலை நியாயத்தை கர்த்தர் செய்யும்படியாய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா எல்லா உபத்திரவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ கடனில் அகப்பட்டு போன இந்த பிள்ளைகள், ஐயா மந்திரவாதங்கள் பில்லி சூன்யங்கள் மாந்திரீகங்களிலே அகப்பட்டு போன இந்த பிள்ளைகள், எத்தனையோ நோய் நொடி உபத்திரவங்களிலே சிக்குண்டு போய் தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஐயா இவர்கள் பட்சத்திலே நிற்பீராக. விடுவிக்கிறவராய் சுகம் கொடுக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் கர்த்தருடைய கரணம் இவர்களுக்காக அசைக்கப்படட்டும் என் தேவனே. உம்முடைய மனதுருக்கம் இந்த பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் சுவாமி, கடந்து வரட்டும் சுவாமி. சங்கீத புஸ்தகம் 124 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஐயா மனுஷர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தாவே நீர் எங்கள் பட்சத்திலே இருக்காவிட்டால், கர்த்தர் நீர் தாமே எங்கள் பட்சத்திலே இராவிட்டால், அவர்களுடைய கோபம் எங்கள் மேல் எரிகையில் எங்கள் உயிரோடே எங்களை விழுங்கி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே, ஐயா நாங்கள் அழிந்து போகாதபடி, நாங்கள் நாசமாய் போகாதபடி எங்களை நீர் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களை இந்த பிள்ளைகளை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பாதுகாப்பீராக எல்லா நெருக்கடிகளிலும் இருந்து எல்லா ஆபத்துகளிலும் இருந்து. தேவனே இந்த பிள்ளைகளுக்காக நீரே கண்மலையும் கோட்டையுமாய் அரணும் நம்பிக்கையும் கேடகமுமாய் இருந்து இவர்களை பாதுகாப்பீராக எல்லா உபத்திரங்களிலும். ஐயா எல்லா பண பிரச்சனைகள், திருமணமாகாத பிள்ளைகள், வேலை கிடைக்காத பிள்ளைகள், வாழ வழியே இல்லாதபடி நொந்து நொடிந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய், அனுக்கிரகம் செய்யும்படியாய். ஐயா இவர்களை எந்த சிங்க கெபியோ அக்கிரி சூளையோ அவித்து போடாதபடி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சிங்கங்களை போல இவர்களை சீறி கடித்து குதராதபடி என் தேவனாகி கர்த்தர் அக்னியை போல பட்சிக்கிற ஆபத்துகளில் இருந்து இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஐயா நீர் அற்புதங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற கர்த்தர். இவர்கள் எந்த பாடுகளில் இருக்கிறார்களோ, வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்களில் மத்தியில் இருந்து கர்த்தர் பராக்கிரமசாலியாய் பயங்கர பராக்கிரமசாலியாய் இவர்களுக்காய் இறங்குவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா நல்ல நீர் நினைக்கிற, ஐயா நீரே நினைக்கிற உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இந்த பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும், நல்ல இடங்களிலே இவர்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், வீடு வாசல்களை கட்டி ஐயா இவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் இவர்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து பாதுகாப்பீராக. தானியேலை எப்படி சிங்கக்கபியில் போட்டவர்கள் அகப்பட்டு அழிந்து போனார்களோ, சிங்க கபியில் போட்ட போதும் தானியேலோடு இருந்து பாதுகாத்தீங்களே. ஐயா தானியேல் அழிந்து போகாதபடி பாதுகாத்து அவனை கபியிலே தள்ளியவர்கள் அல்லவா அழிந்து போனார்கள்,
தீக்குள்ளே போடப்பட்ட, நெருப்புச் சூளையில் போடப்பட்ட அந்த சகோதரர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே எழுந்தருளிய கர்த்தர், ஆமென், ஓ லார்ட், அவர்கள் அழிந்து போகாதபடி தீச்சூளையிலே போட்டவர்கள், கட்டி எரிந்தவர்கள் அழிந்து போனார்களே, இவர்களை துரத்துகிற எல்லா பிரச்சனையும் அப்படியே நிர்மூலமாய் போக கடவது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை நெருக்குகிற எல்லா தொந்தரவுகளும் நிர்மூலமாய் போகட்டும். கர்த்தர் இவர்களுக்காக இறங்குவீராக, இவர்கள் பிள்ளைகளுக்காக வழக்காடுவீராக, கர்த்தர் இவர்களுக்காக ஆரோக்கியமும் விடுதலையும் சகல கிருபைகளையும் இறக்குவீராக. பரலோகத்தில் இருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி இருக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டபடியே கர்த்தர் இந்த பிள்ளைகளையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய கையின் பிரயாசங்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக சுவாமி. ஐயா, இவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள், உம்மை நம்புகிறவர்கள், இவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தாவே நீர் பர்வதங்கள், ஐயா, மலைகளும் பர்வதங்களும் எப்படி எருசலேமை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறதோ அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கும் இவர்கள் குடும்பங்களுக்கும் இது முதல் என்றென்றைக்கும் ஐயா இவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு அரணாயிருப்பீராக, பாதுகாப்பீராக, விடுதலை செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து மேன்மைப்படுத்தும்படியாய் தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், எல்லா தீதாய் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாப்பீராக. கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஜப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும் இப்படியாய் நீர் கூட இருந்து பாதுகாப்பதற்காக நன்றி. இவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே வருகிற இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் மேன்மையான மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன், ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜெப வேளையில் கலந்திருக்கிற, பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார்.